அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமூக அறிவியல் அலகு 2 சென்னை மாகாணத்தின் வரலாறு. அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 1 தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மண்டலம் 4ல் பார்த்தீங்கன்னா எது அடங்கியிருக்குன்னா மதுரை. மதுரைன்றது வந்து இந்த மண்டலம் 4ல் இருக்குது. முந்தைய மதுரா மாவட்டமானது மதுரை, ராமநாதபுரம், தேனி, மேலும் விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல் ஆகியவற்றின் சில பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது. மதுரைக்கு வந்து என்ன பேருன்னா மதுரா மாவட்டம்னு பேர். என்னென்ன மாவட்டங்கள் இருக்குது? மதுரை, ராமநாதபுரம், தேனி, அது மட்டும் இல்லாமல் விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல் ஆகியவற்றினுடைய சில பகுதிகளை உள்ளடக்கியது தான் மதுரை. மதுரை மாவட்டத்தில் வந்து திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் அரண்மனை அமைந்துள்ளது. இதுதான் திருமலை நாயக்கர் அரண்மனை. பார்த்துக்கோங்க, இங்கே வந்து ஒளியும் வந்து நடக்கும். இது மிகவும் புகழ்பெற்றது. இது திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலையின் ஒருமித்த கலவையாகும். இது பார்த்திங்கன்னா திராவிட இஸ்லாமிய கட்டடக்கலை ரெண்டும் சேர்ந்த இந்த கலவையாக இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை அமைஞ்சிருக்கு. தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள போடி நாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூர்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவோன்னா ஏலக்காய் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கே ஏலக்காய் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நகரத்துக்கு என்ன சொல்கிறோம், ஏலக்காய் நகரம். அப்புறம் வந்து 3 சங்கங்களுக்கு புகழ் பெற்றது வந்து மதுரை. மதுரையில் இன்னும் மீனாட்சி அம்மன் கோயில், இந்த மாதிரி நிறைய சிறப்புமிக்க இடங்கள்லாம் மதுரை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது பார்க்க போகிறது கீழடி பகுதியானது சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய செய்திகளில் வரக்கூடியது வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி நடக்குதுன்னு சொல்லி நம்ம டிவிலெலாம் பார்க்குறோமா இல்லையா செய்திகளில், அதுதான் கீழடி. தமிழ்நாட்டின் தொல்லியல் துறை அறிக்கையின்படி இது சங்க காலத்தில் நகர்ப்புற குடியேற்ற பகுதியாக இருந்தது என்பதை அறியலாம். தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கீழடி பகுதி சங்க காலத்தில் வந்து நகர்ப்புற குடியேற்ற பகுதியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த கலாச்சார கண்டுபிடிப்பு கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். இந்த கலாச்சாரம் அப்படின்ற கண்டுபிடிப்பு வந்து எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னா 6ஆம் நூற்றாண்டு. அடுத்தது வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி அப்படின்னு சொல்லும் போதே என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? தாமிரபரணி நதி. அப்புறம் வேறு என்ன சொல்லுவோம்? திருநெல்வேலி அல்வான்லாம் சொல்லுவோமா இல்லையா? புகழ்பெற்ற இடம் வந்து திருநெல்வேலி. முந்தைய வந்து திண்ணேவேலின்னு பேராமா. இப்போ நம்ம மதுரைக்கு மதுரான்னு சொன்ன மாதிரி இந்த திருநெல்வேலிக்கு வந்து திண்ணேவேலின்னு மாவட்டம்னு அழைக்கப்பட்டதாமா. இந்த திண்ணேவேலியில் என்னென்ன மாவட்டங்கள் இருந்தனா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகரனுடைய ஒரு பகுதி இணைந்த தற்போதைய மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த திண்ணேவேலியில் வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகருடைய ஒரு பகுதி, இப்போ இருக்கிற தற்போதைய மாவட்டங்கள் இருக்குது தானே, இதெல்லாம் உள்ளடக்கியது தான் திண்ணேவேலி. திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரையின் மீது அமைந்துள்ளது. திருநெல்வேலின்ற ஒரு மாவட்டம் வந்து தாமிரபரணின்ற ஒரு நதி அதனுடைய கரையோரம் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள குற்றாலம் தென்னிந்தியாவின் ஸ்பா ஆரோக்கிய நீரூற்று என்று அழைக்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், மருத்துவ குணம் நிறைந்த இந்த நீர்வீழ்ச்சி வந்து மூலிகைகள் அறிவின் கூட சொல்லுவோம். ஏன்னா இங்கே வந்து வரக்கூடிய நீர் பார்த்திங்கன்னா காட்டில் உள்ள மூலிகைகளுடைய நடுவே இந்த ஆறு வரதுனால இது அருவியாக கொட்டுது. இதுக்கு என்ன பேர்னா குற்றால அருவின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து தென்னிந்தியாவின் ஸ்பா என்று சொல்லுவோம். இதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறோம், ஆரோக்கிய நீரூற்றுன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் நினைவு கோட்டை தமிழக அரசால் கட்டப்பட்டது. கட்டபொம்மனுக்குன்னு ஒரு நினைவு கோட்டை வந்து தமிழக அரசால் கட்டினாங்க.
இது தூத்துக்குடியிலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சியில் அமைந்துள்ளது. இந்த கட்டபொம்மன் நினைவு கோட்டை வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இருக்குது. முத்து குளித்தல் என்பது தூத்துக்குடியில் முதன்மையான தொழிலாக இருப்பதால் இந்நகரம் முத்து நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாருங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்குதுதானே, அதே மாதிரி தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா முத்து குளித்தல், முத்து இடத்துல வந்து மிகவும் புகழ்பெற்ற ஊர். அந்த அதையே தொழிலாக அங்கே இருந்ததுனால இந்த தூத்துக்குடியை வந்து முத்து நகரம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 5 மண்டலங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோமா. முடிவுரை: தமிழகம் புகழ்பெற்ற பல சிற்பங்கள், ஓவியங்கள், சுவரோவியங்கள், அலங்கார சுவர்கள் மற்றும் தூண்களை கொண்டுள்ளது. நம்முடைய தமிழகம் வந்து புகழ்பெற்ற சிற்பங்கள்னாலும் சரி, ஓவியங்கள்னாலும் சரி, சுவரில் வரையக்கூடிய சுவரோவியங்கள்னாலும் சரி, அலங்கார சுவர்கள், சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுவர்கள் வந்து அலங்காரத்தோடு இருக்கும். அப்புறம் தூண்கள், திருமலை நாயக்கர் மகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தூண்கள் தான் புகழ்பெற்றது. இதையெல்லாம் கொண்டுள்ளது தான் வந்து தமிழகம். மேலும் மாபெரும் கோயில் கோபுரங்கள் தமிழக மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளன. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோபுரங்கள் இருக்குது, அது வந்து தமிழக மன்னர்கள் தான் கட்டினாங்க. இவை தமிழகத்தின் கலை மற்றும் பண்பாட்டை பாதுகாப்பதுடன் உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கின்றது. இது நம்முடைய தமிழகத்தினுடைய கலை மற்றும் பண்பாட்டை வந்து பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இந்த இடங்களை, தமிழகத்தில் உள்ள சிறப்புமிக்க இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவரக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, 2019 தமிழக அரசு கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களை புதிதாக உருவாக்கியுள்ளது. 2019 இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டைன்னு 5 மாவட்டங்களை புதிதாக உருவாக்கியுள்ளது. இப்போ தமிழ்நாடு அரசியல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாவட்டங்கள். இதில் பாருங்கள், இந்த இடத்துல கேரளா இருக்கா, இது ஒரு மாநிலம், அண்டை மாநிலம். இங்கே கர்நாடகா இருக்கா, அதுவும் ஒரு அண்டை மாநிலம். இங்கே ஆந்திர பிரதேசம் இருக்கா, அதுவும் வந்து ஒரு அண்டை மாநிலம். இங்கே இருக்கிற வண்ணங்களில் இருக்கிற ஊரெல்லாம் இருக்குதானே, இதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டின் மாவட்டங்கள். அது மேல் சொன்ன 5 மாவட்டங்கள் புதிதாக உருவாக்கினாங்க தானே, அதெல்லாம் இதில் குறிக்கப்படலை, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசியல் வரைபடம் பார்த்தோம் தானே, அப்போ மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது, அங்கே முக்கிய தொழில்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா. முதல்ல பார்க்க போகிறது சென்னை. மண்டலம் 1 எடுத்துக்கும், இது வரலையும் வந்து என்னது 7 மண்டலம் 1. சென்னை வந்து மெரினா கடற்கரை புகழ்பெற்றது. மோட்டார் வாகனங்கள், கடலூர், தில்லை நடராஜர் கோயில், சிதம்பரத்தில் புகழ்பெற்ற கோயில் இருக்குதானே அதுதான். கைவினை பொருட்கள், காஞ்சிபுரம் வந்து மகாபலிபுரம் குகை கோயில்கள் புகழ்பெற்றது. பட்டுக்கு புகழ்பெற்றது, அங்கே தான் முக்கிய தொழில்கள் தான். திருவள்ளூர், பழவேற்காடு ஏரி, அங்கே விவசாயம், வேளாண்மை ரொம்ப முக்கியம். திருவண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரர் கோயில், திருவண்ணாமலைனாவே அருணாச்சலேஸ்வரர் கோயில் தான் சுற்றுலாத்தலம். அங்கே வந்து பட்டு நூல் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள் அதிகம். வேலூர், வேலூர் கோட்டை நம்ம சொன்னனா இல்லையா, அதே மாதிரி அங்கே தோல் தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்குது, அதுதான் முக்கியமான தொழில்கள். விழுப்புரம், செஞ்சிக்கோட்டை, அங்கே வந்து கரும்பு நிறைய விளையக்கூடிய இடம் இருக்கிறதுனால அங்கே சர்க்கரை தொழிற்சாலை இருக்குது, அங்கே தொழில்கள் வந்து முக்கியமாக சர்க்கரை. அடுத்தது மண்டலம் 2 பாருங்கள், கோயம்புத்தூர், வால்பாறை, பருத்தி மோட்டார் உற்பத்திக்கு புகழ்பெற்றது. தர்மபுரியில் ஒகேனக்கல் அருவி, தோட்டக்கலை மற்றும் தென்னைநாருக்குரிய புகழ்பெற்ற தொழில்கள் நிறைந்த இடம். ஈரோடு, அங்கே பவானி சாகர் அணை இருக்குது, அங்கே பருத்தி ஜவுளி புகழ்பெற்றது. கிருஷ்ணகிரி, இந்த பருத்தி ஜவுளி தொழில்கள் நிறைய இருக்குது. கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க அணை திட்டம் KRB சொல்லுவோம், இது புகழ்பெற்றது. அங்கே தொழில்கள் வந்து மோட்டார் வாகனங்கள். அடுத்தது நாமக்கல், கொல்லிமலை, அங்கே வந்து தொழில் என்னன்னு கேட்டால் கோழிப்பண்ணை நாமக்கல். சேலம், ஏற்காடு, மலை வாசஸ்தலம் சொல்லுவோம் ஏற்காடு.
அங்கே வந்து இரும்பு மற்றும் ஜவ்வரிசி தொழில்கள் நடக்குது. அடுத்தது நீலகிரி தாவரவியல் பூங்கா. இந்த நீலகிரியில் பார்த்தீங்கன்னா மலர்கள் நிறைய இருக்கோ அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில்கள் இருக்குது. திருப்பூர் அமராவதி அணை ஆயத்த ஆடைகள் நான் சொன்னனா இல்லையா, கோயம்புத்தூர் மான்செஸ்டர்னு சொன்ன மாதிரி அந்த திருப்பூரையும் அப்போ இருந்ததுனால ஆயத்த ஆடைகள் தொழில்கள் வந்து மிகவும் புகழ்பெற்றது. அடுத்தது மண்டலம் மூன்று, அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் புகழ்பெற்றது, அங்கே தொழிற்சாலை வந்து சிமெண்ட். அடுத்தது கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், காகிதம் மற்றும் ஜவுளி உற்பத்தி தொழில்கள் வந்து அங்கே இருக்குது. நாகப்பட்டினம் புகழ்பெற்றது பூம்புகார், அங்கே செய்யக்கூடிய தொழில்கள் வந்து மீன் பிடித்தல். பெரம்பலூர் மயில் ஊற்று அருவி, அங்கே என்னது சர்க்கரை தொழிற்சாலை இருக்குது, அங்கே வந்து சர்க்கரை உற்பத்தி தொழில் தான் அதிகம். புதுக்கோட்டை சித்தன்னவாசல் குகை கோயில் இருக்குது, அங்கே தெண்டைனார் தொழில் வந்து செய்வாங்க. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், பெரிய கோயில் சொல்கிறோமா இல்லையா அதுதான், அங்கே வந்து தஞ்சை ஓவியம் அந்த கைவினைப் பொருட்கள் முக்கிய தொழில்கள் தான் அது. அடுத்தது திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை நவரத்தினம் வெட்டுதல், அங்கே அதுதான் முக்கிய தொழில். திருவாரூர் தியாகராஜர் ஆலயம் உணவுப் பொருட்கள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட நீர், அங்கே முக்கிய தொழில். அடுத்தது மண்டலம் நான்கு திண்டுக்கல் கொடைக்கானல், அதுவும் மலைவாசஸ்தலம் சொல்லுவோம். அங்கே திண்டுக்கல்னாவே பூட்டுக்கு வந்து புகழ்பெற்றது, பூட்டுகள் மற்றும் எஃகு பாதுகாப்பு பெட்டகங்கள் அதுதான் முக்கிய தொழில்கள். கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவுப்பாறை, அப்புறம் திருவள்ளுவர் சிலை இருக்குது, அங்கே வந்து மர தளவாடங்கள் மற்றும் ரப்பர் தொழில்கள் முக்கியம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவசாய கருவிகள் உற்பத்தி, விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் வந்து உற்பத்தி தான் அதனுடைய முக்கிய தொழிலாக மதுரை மாவட்டத்தில் இருக்குது. ராமநாதபுரம் பாம்பன் தீவு ராமேஸ்வரம், பாம்பன் பாலம்லாம் சொல்கிறோமா இல்லையா அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ராமேஸ்வரம் கோயில் வந்து மிகவும் புகழ்பெற்றது. இங்கே என்ன தொழில்கள்னால் பாதுகாக்கப்பட்ட கடல் உணவு, பனை கைவினை பொருட்கள், ஏன்னா பனைமரம் அதிகமாக இருக்கிறதுனால பனை கைவினை பொருட்கள் தொழில்கள் மிக முக்கியமானது. அடுத்தது சிவகங்கை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் இருக்குது, இங்கேயும் சர்க்கரை தொழில்கள் முக்கிய தொழில். தேனி சுருளியருவி வைகை அணை, இங்கே நறுமணப் பொருட்கள் தொழில்கள் வந்து முக்கியமாக நடைபெறுது. அடுத்தது தூத்துக்குடி திருச்செந்தூர் முருகன் கோயில், உரம் தயாரிக்கும் முக்கிய தொழில். திருநெல்வேலி குற்றாலம் குடிசை தொழில்கள் முக்கிய தொழிலாக இருக்குது. விருதுநகர் ஐயனார் அருவி பருத்தி மற்றும் சிமெண்ட், இதுதான் முக்கிய தொழில்கள் ஆகும். அப்போ 32 மாவட்டங்களை கொடுத்துட்டாங்க, அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள் இதில் இல்லை. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், மாவட்டங்கள் எதது, சுற்றுலா தலங்கள் அங்கே என்ன இருக்குது, முக்கிய தொழில்கள் என்னன்னு பார்த்துட்டோமா இல்லை. பள்ளி அமைந்துள்ள மாவட்டத்தின் சுற்றுலா இடங்கள் மற்றும் முக்கிய தொழில்களை பற்றி மாணவர்களுக்கு கற்பிப்பதற்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. இது நம்ம எந்த மாவட்டத்தில் இருக்குமோ அந்த மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா இடங்கள் அங்கே என்ன முக்கிய தொழில்ன்றதெல்லாம் நீங்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு வந்து நடத்துறதுக்காக இந்த பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது செயல்பாடு, தமிழ்நாடு வரைபடத்தில் உங்கள் சொந்த மாவட்டத்தை வண்ணமயமாக்கி அதன் அண்டை மாவட்டங்களை குறிக்கவும். நம்மளுடைய தமிழ்நாடு வரைபடம் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மாவட்டம் எதுன்னு சொல்லி அதை எழுதி அதுக்கு வந்து நம்ம வர்ணம் தீட்டணும். அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்டை மாவட்டங்களுடைய பெயரையும் நம்ம எழுதணும். உங்களுக்கு தெரியுமா, மதராஸ் செங்கல்பட் வடஆர்காடு தென்னார்காடு சேலம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் ராமநாதபுரம் திருநெல்வேலி மதுரா கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்கள் தற்போதைய தமிழ்நாட்டில் உள்ளன. இப்போ சொன்ன மாவட்டங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், மலபார் மாவட்டம் தற்போதைய கேரள மாநிலத்திற்கு உட்பட்டதாகும். நம்ம அந்த தென்னிந்திய வரைபடம் பார்த்தோம்னா அதில் மலபார் மாவட்டம் மொத்தம் 26 இடங்கள் பார்த்தோமா இல்லையா, அது அந்த மலபார் மாவட்டன்றது கேரள மாநிலத்தில் இருக்குது. சித்தூர் நெல்லூர் கடப்பா அனந்தபூரினுடைய ஒரு பகுதி, குண்டூர் கர்னூல் கிருஷ்ணா கிழக்கு கோதிவரி மேற்கு கோதிவரி மற்றும் விசாகப்பட்டினம் இந்த இடங்கள்லாம் வந்து ஆந்திராவில் இருக்குது.
அடுத்தது கஞ்சம் மாவட்டம், தற்போதைய ஒடிசாவில் இருக்கக்கூடியதான் கஞ்சம் மாவட்டம். பெல்லாரி மாவட்டம் தென் கனரா மற்றும் அனந்தபூரின் ஒரு பகுதி ஆகியவை தற்போதைய கர்நாடகாவில் இணைக்கப்பட்டுள்ளன. இப்போ மதராஸ் மாகாணம்ன்றதுல என்னென்ன இருக்கு பாருங்க, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, இதனுடைய பகுதிகள்லாம் இணைந்தது தான் மதராஸ் மாகாணம். சொற்களஞ்சியம், இப்போ மாகாணம்னா என்னென்னா நிர்வாக பிரிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம படித்தோமே மாகாணம் ஒன்று, மாகாணம் நிர்வாகத்துக்காக பிரிக்கக்கூடியது தான் வந்து மாகாணம் சொல்லுவோம். கல்வெட்டுகள், உலோகம் அல்லது பாறையினா பாறையில் எழுதப்பட்டவை. கல்வெட்டுகள்னால் இந்த உலோகத்தினாலோ அல்லது பாறையினாலோ அதில் எழுதியிருப்பாங்க. வானியல் ஆய்வுக்கூடம், பிரபஞ்சத்தை பற்றி அறிய விஞ்ஞானிகள் பயன்படுத்தும் பெரிய தொலைநோக்கி கொண்ட ஒரு கட்டிடம் தான் வந்து வானியல் ஆய்வுக்கூடம். டெல்டா பகுதி, பெரிய நதி சிறிய பகுதிகளாக பிரிக்கின்ற ஒரு பகுதி, முக்கோண பகுதின்னு சொல்லுவோம். பெரிய நதி வந்து என்னது சிறிய பகுதிகளாக பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் டெல்டா பகுதின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து முக்கோண பகுதி. பாரம்பரிய சின்னம், சிறப்பு நபர் அல்லது நிகழ்வை கௌரவிக்க கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ஒரு சிறப்பான ஒருத்தரோ அல்லது ஒரு நிகழ்வையோ அவங்க கௌரவிக்கணும் அப்படின்றதுக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் பாரம்பரிய சின்னம். நம்ம யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லி சொன்னோமா இல்லையா, அதுதான். சுவரோவியங்கள், சுவரில் வரையப்பட்ட ஒரு ஓவியம். சுவரோவியம்னா சுவரில் வந்து வரையக்கூடிய ஓவியம்தான் சுவரோவியம். உலக பாரம்பரிய தலம், சிறந்த பண்பாட்டு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம். சிறப்பு பண்பாடு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் உலக பாரம்பரிய தலம்னு சொல்லுவோம். இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் சொன்னமா இல்லையா, அது என்னது புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னங்களுள் ஒன்றாக இருக்கு. இதுதான் வந்து உலக பாரம்பரிய தலம். இப்போ இதனுடைய இந்த சொல்லினுடைய பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. இதனுடைய தொடர்ச்சியை வந்து மதிப்பீடில் பார்க்கலாம். நன்றி.